ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் ட்ரீமிகள். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு நம்ம எந்த ஒரு பொருளுமே வெளியே போய் வாங்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்னால் நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. வாங்க நம்ம என்னென்ன பொருள்னு பார்க்கலாம், அதோடய பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம் இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அதோடய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நாலு பொருளையுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். வெந்தயம், கொள்ளு, ஆலிவதை, சீரகம், பட்டை மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு ரெண்டு பட்டை இல்லை மூணு பட்டை அந்தளவுக்கு போதும். இந்த நாலத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தனித்தனியாக. ஒன்றா கூட பண்ணலாம், பண்ணால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், டைம் அதிகமாக. அதனால் நீங்கள் தனித்தனியாக பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாலுத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஃபைனாக ஆகாது, கொஞ்சம் நொர நொரன் தான் இருக்கும். அதை வந்து ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா வார்மான வாட்டரில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லியும் குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சி போயிடும். இது வந்து ரொம்ப ஹீட்டு, அந்த கொள்ளு ஆலிவதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு. அதை குறைக்கிறதுக்காக தான், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கோம். நல்லாவே தெரியும் வெந்தயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுடைய பாடியை வந்து ரொம்ப கூல் பண்ணும். சீரகமும் அதே ப்ராசஸ் தான். அதனால தான் நம்ம அது ரெண்டுத்தையும் டேலி பண்ணுறதுக்காக இந்த சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை டெய்லியும் குடிங்க, ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.